சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. உங்களுக்கான 7வது கேள்வி. ஒரே கபரில் பலர் அடக்கம் செய்யும் போது யாரை முதலில் வைக்க வேண்டும்? ஏ தொழுகை அறிந்தவரை, பி போர் செய்தவரை, சி குர்ஆன் அதிகம் அறிந்தவரை, டி ஜக்காத் வழங்கியவரை. உங்களுக்கான நேரம். சி குர்ஆன் அதிகம் அறிந்தவரை. குர்ஆனை அதிகம் அறிந்தவர் தொழுவதற்கு முன் நிறுத்தப்படணும் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது கரெக்ட் தானா? அதிகமாக யார் குர்ஆனுடைய சுண்ணத்தை யார் மனம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் முதலாவது தொழப்பட வேண்டும் அப்படின்றதும் ஒரு சட்டம். அதே போல கபர்ல வந்து ஒழுங்கு மேற்பட்டவர்கள் வந்து அடக்கம் செய்யும்போது முதல்ல வந்து குர்ஆனை அதிகம் அறிந்தவர் வந்து செய்ய சொல்லி ரசனா. உங்களுக்கான 6வது கேள்வி, சரியான பதில் சொல்லியிருக்கீங்களா? கம்ப்யூட்டர் ஜி, 6வது கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி சகோதரர்கள் சத்திய முழக்கம் ஒருவருட சந்தாவை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 1347வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரில் கொல்லப்பட்டவர்களை 2-2 பேராக ஒரே ஆடையில் கவனித்துவிட்டு இவர்களில் குர்ஆனை அதிகம் அறிந்தவர் யார் என கேட்டார்கள். இருவரில் ஒருவர் சுட்டிக்காட்டப்பட்டதும் அந்த ஒருவரின் உடலை கபரின் உட்குழியில் முதலில் வைத்துவிட்டு இவர்களுக்கு மறுமை நாளில் நானே சாட்சியாகுவேன் என கூறினார்கள். பின்பு இரத்தத்துடனேயே அடக்குமாறு கட்டளையிட்டார்கள். இவர்கள் குளிப்பாட்டப்படவும் இல்லை. இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தவும் இல்லை. ஆதாரம் புகாரி 1347. உங்களுக்கான 7வது கேள்வி போயிடலாமா? ரொம்ப இலகுவா போயிடுச்சு, கொஸ்டின் சொல்லலாம் அப்படித்தானே? சரி, உங்களுக்கான 7வது கேள்வி, கம்ப்யூட்டர் ஜி எப்படி கொடுக்க போறீங்க? யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பப்பட்ட நபித்தோழர் யார்? கேள்வியில பதில் வந்துருச்சோ சொல்லுங்க. யார்? ஏ முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி பின் அபுதாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சௌவான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு சையத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உங்களுக்கான நேரம். யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பப்பட்ட நபித்தோழர் யார்? இந்த கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீர்கள் என்றால் நடுநிலை சமுதாயம் ஒருவருட சந்தா பரிசாக கிடைக்கும். சொல்லுங்க. தவறாக இருந்தால் வெளியே நேரிடும். எதன் அடிப்படையில் சொல்றீங்க? ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருவேன். அந்த கேள்வி படித்திருக்கோம், அதை ஏற்கனவே இந்த விஷயத்தை படிக்கும்போது தெரியாது, கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அதனால இவ்வளவு நேரம் கொஞ்சம் எடுக்க வேண்டியதாக அதுதான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நினைப்பதற்கு. ரசூலுல்லாஹி அலைஹி இஸ்லாம் அவர்கள் இவரை யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பும் பொழுது திரும்ப வரும் பொழுது நபிகளார் அவர்கள் மரணித்திருந்தார்கள் அப்படின்னு ஒரு சம்பவம் இருக்கு. சரியான பதிலா பார்ப்போமா? சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இது புகாரியில் 1395வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. சாதிக்கலி, கோவை தெற்கு மாவட்டம், பொள்ளாச்சி. ஆதாரம் புகாரி 1395. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதை யமனுக்கு ஆளுநராக அனுப்பினார்கள். அப்போது அவரிடம், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை, நான் இறை தூதர் என்று உறுதிமொழியின் பால் அவர்களை அழைப்பீராக என்று கூறினார்கள். ஆதாரம் புகாரி 1395. அப்போ ஒரு சம்பவம், நபிகளார் அவர்கள் நீங்கள் திரும்ப என்னை பார்க்க மாட்டீர்கள் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லுவாங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, 40 ஆண்டுகள் சொந்த ஊருக்குள் வர முடியாது, அவர்கள் நாடோடிகளாக இருப்பார்கள் என்று கூறப்பட்ட சமுதாயம் எது? ஏ ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சமூகத்தினர், பி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சமூகத்தினர், சி லூத் அலை இஸ்லாம் அவர்கள் சமூகத்தினர், டி நூஹ் அலை இஸ்லாம் அவர்கள் சமூகத்தினர். உங்களுக்கான நேரம்.
டக்குன்னு சொல்லிட்டீங்க சரியா? நீங்கள் சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்களா பாப்பமா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி நடுநிலை சமுதாயம் ஒருவருட சந்தாவை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். இதற்கான ஆதாரம் அல் குரானில் 5வது அத்தியாயம் 24வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த இடம் அவர்களுக்கு 40 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் பூமியில் நாடோடிகளாக அலைந்து திரிவார்கள். பாவிகளான இக்கூட்டத்தை பற்றி கவலைப்படாதீர் என்று இறைவன் கூறினான். ஆதாரம் அல் குரான் 5:24. 7 கேள்விகளுக்கு நீங்கள் பதிலாக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கான 8வது கேள்வி முதல் ரவுண்டில் கடைசி குவெஸ்டின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதரிடத்தில் எதை அடமானமாக வைத்தார்கள்? ஏ வெள்ளி கவசம், பி இரும்பு கவசம், சி தங்க கவசம், டி வாகனத்தை. உங்களுக்கான நேரம். இரும்பு கவசம் சரியான பதில். கேள்வி சொல்றப்பே பதில் சொல்றாரு. ஆமா கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு நிகழ்வு. அப்போ அந்த அடிப்படையில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து கலந்து இந்த மார்க்கறி வளர்ச்சி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு எளிமையான கேள்விகள் கூட அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தாலும் அந்த அடிப்படையில் நபிகளாரை பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். போர்க்காலத்தில் மரண தருவாயில் அவருடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதற்கான ஒரு ஆதாரம் கூட இந்த செய்தி. நீங்கள் சொன்னது சரியான விடையா? சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 2068வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதரிடம் குறிப்பிட்ட தவணையில் திருப்பி தருவதாக உணவுப் பொருளை வாங்கினார்கள். அதற்கு அவரிடம் தம் இரும்பு கவசத்தை அடைமானமாக வைத்தார்கள். ஆதாரம் புகாரி 2068வது செய்தி. நீங்கள் 8 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி ரியாலு சாலிஹின் மார்க்க புத்தகத்தை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். உங்களுடைய 2வது ரவுண்டு இதில் வந்து 3 கேள்வி கேட்கப்படும். அதற்கு நீங்கள் 50-50 ஆப்ஷன் பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கான 9வது கேள்வியை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. மீண்டும் மிக விரைவில் சந்திப்போம். சகோதரர்கள், பாஜா மொய்தீன் மற்றும் அப்துல் கஃபூர் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளித்து வருகிறார்கள். அவர்களுடைய 2வது சுற்று தொடங்குகிறது. அவர்களுக்கான 2வது சுற்றின் 9வது கேள்வி, நபிகளார் காலத்தில் சஹர் முடிப்பதற்கும் ஃபஜர் தொழுகை துவங்குவதற்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கும்? ஏ 40 வசனங்கள் ஓதும் அளவு, பி 50 வசனங்கள் ஓதும் அளவு, சி 20 வசனங்கள் ஓதும் அளவு, டி 60 வசனங்கள் ஓதும் அளவு. உங்களுக்கான நேரம். இதுவும் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ரமலான் மாதத்தில் பெரும்பாலும் அதிகமாக இதை வந்து செய்கிறோம். அந்த அடிப்படையில் பி 50 வசனங்கள் ஓதும் அளவு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி பெரும்பாலும் வந்து மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா அந்த சஹர் நேரத்தை வந்து ரொம்ப முன்னாடியே வந்து சஹர் செஞ்சிடறாங்க. இப்போ இறுதி நேரம் வரைக்கும் அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்கிறாங்க, சஹருடைய நேரம் ஆரம்பத்துலேருந்து அது முடியறதுக்கு ஒரு 50 வசனங்கள் ஓதக்கூடிய நேரம் இருப்பாங்க. பி சரியான பதிலை பார்ப்போமா? கம்ப்யூட்டர் ஜி பி சரியான பதில் சொல்லியிருக்கிறார்களா சகோதரர்கள்? பி சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 576வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு சாபித் அலி அவர்கள் இருவரும் சஹர் செய்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு தயாராகி தொழுதார்கள். சஹர் முடிப்பதற்கும் தொழுகை துவக்குவதற்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கும் என்று நாங்கள் அனஸ் அலி அவரிடம் கேட்டோம். ஒரு மனித 50 வசனங்கள் ஓதும் அளவு நேரம் என்று கூறினார்கள் என கதாதா கூறுகிறார்கள். ஆதாரம் புகாரி 576வது செய்தி. நீங்கள் இதுவரை 9 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி அல் குரான் தமிழாக்கத்தை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள். உங்களுக்கான 10வது கேள்வி, எந்த போர்க்களத்தில் நபிகளார் அசர் தொழுகையை சூரியன் மறைந்த பின்னர் தொழுதார்கள்? பனு முஸ்தலிக், பி பதுரு போர், சி அகல் போர், டி உஹது போர். உங்களுக்கான நேரம். சி அகல் போர். சி அகல் போர். அகல் போர், கந்தக் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்ல தான் நபிகள் நாயகம் அவர்கள்
அந்த குழிவெட்டுறதுக்கு லேடமானவுடனே அதுக்கப்புறம் சொல்லுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்குறாங்க, நானும் தொழவில்லை அப்படின்னு ஒரு சம்பவம் அதில் வரும். டாக் பண்ணிடலாமா? அகல் போர். கம்ப்யூட்டர் ஜி சி என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சி சரியான பதிலா? சி சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 596 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவித்தார், அகல் போரின் போது சூரியன் மறைந்த பின் உமர் அலி இல்லாஹன் அவர்கள் குறைசி இறைமறுப்பாளர்களை ஏசி கொண்டே வந்து, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, சூரியன் மறையும் வரை நான் அசர் தொழவில்லையே என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாவின் மீது ஆணையாக நானும் அசர் தொழவில்லை என்று கூறினார்கள். நாங்கள் உத்துஹான் எனும் பள்ளத்தாக்கை நோக்கி சென்றோம். நபிசல் அவர்கள் அசர் தொழுகைக்காக உழு செய்தார்கள். நாங்களும் அதற்காக உழு செய்தோம். சூரியன் மறைந்த பின் அசர் தொழுதார்கள், அதன் பின்னர் மக்ரிப் தொழுதார்கள். ஆதாரம் புகாரி 596. 10 கேள்விகளுக்கு இதுவரை சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய மார்க்க பிரச்சாரம் எந்தளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது? எந்தளவிற்கு நேரம் ஒதுக்குகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய அருளால் வந்து சமாளி என்ற அளவு அடிப்படை விஷயங்கள், இறைவன் என்றால் என்ன, இறைவனை பற்றிய கருத்து மக்கள் மத்தியில் வந்து, இறைவனை வந்து இன்றைக்கி எந்த மாதிரி பாவிக்கிறோம், இறைவனுடைய தன்மைகள் என்ன என்பதை வந்து நம்ம அடிப்படையாக வந்து சொல்லித்தரோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு விஷயம் கூடுதலாக என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த பிரார்த்தனையை சொல்லி கொடுத்து செய்வோம். பிரார்த்தனை என்பது இப்போது ப்ரேயர் அப்படின்ற அந்த அடிப்படையில் வந்து ஒவ்வொரு பள்ளிகள்லையும் செய்கிறாங்க. நம்ம வந்து அந்த பிரார்த்தனையை வந்து பார்த்தோம்னா ரப்பி ஷல்லி சத்ரி என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை எல்லா மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் அல்லாஹ் வந்து அதில் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை வச்சுருக்கிறான், அந்த கல்வி ஞானத்தை அதன்படியாக வழங்குறான் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏதோ எங்களால் அந்த உழைப்பு செலுத்துகிறோம், அந்த மாணவர்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு கல்வித்திறனை வந்து வளர்த்துக்கிறாங்க அப்படின்னா அதற்கு அது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் என்பதை நம்ம நினைக்கிறோம். உலக கல்வியும் மார்க்க கல்வியும் சேர்ந்து தான் கல்வியை அல்லாஹ்வுத்தால போதிக்கின்றான். நாம தான் வந்து உலக கல்வி மார்க்க கல்வின்னு தனியாக பிரிக்கிறோம். திருக்குறள் நிறைய அறிவியல்கள் பேசுகிறது, நிறைய விஞ்ஞானத்தை மருத்துவத்தை பற்றி நிறைய திருமறை பேசுகிறது. திருமறையை படித்தால் உலக கல்வியும் மார்க்க கல்வியும் நமக்கு கிடைக்கும். உங்களுடைய கல்வி சேவை நிறைய நடப்பதற்கு இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம். உங்களுக்கான 11வது கேள்வி, நபிகளார் இறுதி ஹஜ் செய்த போது அவர்களின் ஒட்டகத்தின் பின்னால் அமர்ந்திருந்தவர் யார்? ஏ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சி ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, டி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் 50-50. போயிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி 50-50 பயன்படுத்துறாங்க. இரண்டு தவறான விடைகள் சென்று விட்டது. ஏ சி, இதில் எது சரியான விடை? சி ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சி கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்களா? சி என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 1513 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது வாஜித், கர்நாடக மண்டலம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலில்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபலில் ரலில்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டிருந்த போது கஸ்அம் எனும் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வந்தார். உடனே ஃபலில் அப்பெண்ணை பார்க்க அப்பெண்ணும் இவரை பார்த்தார். இதனை கவனித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபலிலின் முகத்தை வேறு திசையில் திருப்பினார்கள். ஆதாரம் புகாரி 1513. 11 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 2000 ரூபாயை நீங்கள் பரிசாக பெற்றிருக்கிறீர்கள். இந்த செய்தியின் மூலமாக இன்னொரு விஷயத்தை இன்னைக்கு சமுதாயத்தை வந்து சொல்ல வேண்டியது, எப்படின்னா பெண்கள் வந்து இன்னைக்கு முகத்தை வந்து அணியக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் பரவலாக. அப்போ இதுல வந்து ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து பெண்கள் தன்னுடைய முகத்தை காமிச்சுட்டு போயிருக்கிறாங்க என்பதை இந்த ஹதீஸ் வாயிலாக நம்ம அறிந்து கொள்ளலாம். இதை இந்த ஹதீஸை படிப்பினை பெற்று இன்ஷா நம்முடைய சமுதாயம் திருந்துவதற்கு இந்த ஹதீஸை வந்து நம்ம எல்லாரும் பார்க்கணும். பயனளிக்கலாம். உங்களுக்கான 3வது சுற்று, இதில் வந்து நீங்கள் ஆடியன்ஸ் போல பயன்படுத்தி கொள்ளலாம். கேள்விகள் மிக இலகுவாக இருந்ததால் நீங்கள் 11 கொஸ்டின் சொல்லிட்டீங்க. உங்களுக்கான 12வது கேள்வி, அல்லாவின் அடியார்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் நபிமார்களும் அல்ல, உயிர் நீத்தவர்களும் அல்ல, மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கும் அந்தஸ்தை பார்த்து நபிமார்களும் தியாகிகளும் போராமைப்படுவார்கள். யாரை பார்த்து? மறுமையை விரும்பியவர்கள். ஏ பி இறைவனுக்காக நேசித்தவர்கள், சி தூதரை விரும்பியவர்கள்,
டி அல்லாஹுவை நம்பியவர்கள் உங்களுக்கான நேரம். ஆடியன்ஸ் உங்களுடைய உதவியை அவர் நாடுகிறார். கேள்வி: அல்லாஹ்வின் அடியார்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் நபிமார்களும் அல்ல, உயிர் நீத்தவர்களும் அல்ல. மறுமையில் அவர்களுக்கு கிடைக்கும் அந்தஸ்தை பார்த்து நபிமார்களும் தியாகிகளும் போராமைப்படுவார்கள். இந்த நாலு இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஏ ஜீரோ, பி இறைவனுக்காக நேசித்தவர்கள், சி ஜீரோ, டி அல்லாஹுவை நம்பியவர்கள். உங்களுக்கான டைம் 15 வினாடி, அதுக்குள்ளே நீங்கள் லாக் பண்ணணும். இறைவனுக்காக நேசித்தவர்கள் எத்தனை பேர் சொன்னாங்க? 20% சொல்லியிருக்கிறார்கள். இறைவனுக்காக நேசித்தவர்கள், இறைவனுக்காக நேசித்தவர்கள் லாக் பண்ணிடலாமா? கபிடர்ஜி லாக் பண்ணுங்க. இறைவனுக்காக நேசித்தவர்கள் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள். சரியான பதிலை ஆடியன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த உதவியின் மூலம் சகோதரர் அடுத்த கேள்விக்கு செல்கிறார். இதற்கான ஆதாரம் அபுதாவுதில் 3527 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மக்கள் அவர்கள் யார் என எங்களுக்கு கூறுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், தங்களுடைய இரத்த உறவினருக்காகவோ கொடுத்து வாங்கிக் கொள்ளும் செல்வங்களுக்காகவோ அல்லாமல் அல்லாஹ்விற்காக ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொண்டவர்கள். ஆதாரம் அபுதாவூத் 3527. சொல்லுங்க ஹஜா பாய், எப்படி இருக்கு இந்த நிகழ்ச்சி? இந்த நிகழ்ச்சியினால மக்களுக்கு பயனுள்ள நிகழ்வா இருக்குமா, எப்படி ஃபீல் பண்றீங்க? மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள நிகழ்வா இருக்கும். தெரியாத விஷயம்லாம் இப்போ மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க சகர் நேரத்தில். தெரிஞ்சுக்க முடியுது. சரி, இதுவரை 12 கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்து 3000 ரூபாயை பரிசாக பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு எந்தவித சலுகையும் இல்லை இந்த மேல 2 கேள்விக்கும். உங்களுக்கான 13வது கேள்வி: சுவனத்தில் எங்கும் பரவி இருக்கும் நிறம் என்ன? ஏ மஞ்சள், பி ஆரஞ்சு, சி அடர்த்தியான பச்சை, டி வெள்ளை. உங்களுக்கான பச்சை லாக் பண்ணிடலாமா? மிக இலகுவாக 13வது கேள்வியை சந்தித்து விட்டீர்களோ. அப்படியா? ஆமா. எதை வச்சு சொல்றீங்க? என்ன உங்களுக்கு எங்க படிச்சீங்க, எங்க கேள்விப்பட்டீங்க? அது சம்பந்தமா குர்ஆன் இல்ல, குர்ஆன்ல சுஜ்ஜத்தை பத்தி சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான் பச்சை நிறமா எங்க பார்த்தாலும் பச்சை பச்சை நடந்து பச்சை நிறத்தில் காணப்படும். சோனத்தை பற்றிய தேடுதலும் மனிதனுக்கு இருக்கணும். நரகத்தை பற்றிய அச்சம் இருக்கும் பொழுது சோனத்தை பற்றிய தேடுதலும் இருக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படிங்கறதையும், ரொம்ப குளிர் இல்லாம ரொம்ப வெயில் இல்லாம மிதமான தட்பவெப்பம், அதே மாதிரி அடர்த்தியான பச்சை நிறம் இருக்கும். நீங்கள் சொன்ன விடை சரியா? சி சரியான விடையா? பார்ப்போமா கம்ப்யூட்டர் ஜி, சி சரியான விடை. இதற்கான ஆதாரம் அல் குர்ஆன் அத்தியாயம் 55 64வது வசனமாக இது இடம்பெற்றிருக்கிறது. அவ்விரண்டும் அடர்த்தியான பச்சை நிறமுடையவை. அல் குர்ஆன் 55:64 அர் ரஹ்மான் அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 14 கேள்வியை நெருங்கிவிட்டீர்கள், நம்பிக்கையோடு வந்தீர்கள். கம்ப்யூட்டர் ஜி, இவர்களுக்கு மிக இலகுவான கேள்வியை நீங்கள் அளித்திருக்கிறீர்களா? அடுத்த கேள்வி எப்படி இருக்கும் பார்ப்போம். 14வது கேள்வி: உலகம் அழிக்கப்படும் போது மறுமை நாளில் நாங்கள் என்ன கூற வேண்டும்? உங்களுக்கான பதில்: எல்லா புகழும் இறைவனுக்கே. பி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சி அல்லாஹு எங்களுக்கு போதுமானவன், டி லாஹிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா. உங்களுடைய நேரம். பி தவிர இருக்காது, பி தான் இருக்கணும், இல்லைன்னா வெளியே வந்துடலாம். வெளியே வந்துடலாம். எனக்கு ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. ரெண்டு பேரும் பேசிக்கிற ஆப்ஷன் தான் இருக்கு. நீங்க வேணா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு பதில் சொல்லலாம். பி தான், ஆனால் வெளியே வந்துடலாம். வெளியேறுவதை காட்டில பதில் சொல்லி பார்ப்பதில் தான் மார்க்க சிந்தனை வளர்த்துக் கொள்ள முடியும். அதுவும் பார்க்கணும். தவறு சொன்னாலும் கூட நல்ல பதிலை தெரிந்து கொள்றோம்ல. ஆனால் பதில் சொல்லாமல் செல்வதை காட்டிலும் முயற்சி செய்வது நல்ல. உங்களுக்கான நேரம் முடிய போகிறது. நேரம் முடிந்து விட்டால் வெளியேறி விடுவீர்கள். வெளியேறி கொள்கிறீர்கள். எது நீங்க ஆப்ஷன்ல செலக்ட் பண்ணிருந்தா எதை செலக்ட் பண்ணுவீங்க? பி தான். பி சுபஹான் இல்லாஹி வபிஹம்திஹி என்பது தவறான விடை. சரியான பதில் இப்னு ஹிப்பான் மார்க்க புத்தகத்தில் 823வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும், எக்காலம் ஊதுகின்றவர் எக்காலத்தின் முனைப்பகுதியை தமது வாயில் வைத்து கொண்டு ஊதுமாறு எப்போது உத்தரவிடப்படும் என்று காது தாழ்த்தி காத்திருக்கிறாரே என்று கூறினார்கள். அப்போது அல்லாவின் தூதரே, மறுமை நாளில் நாங்கள் என்ன கூற வேண்டும் என கேட்டார்கள். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் அவனே எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன் என்று கூறுவீராக என்று பதில் அளித்தார்கள். சகோதரர்கள், 13 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி 4000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். பல்வேறு மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதிலளித்து இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கேற்ற சகோதரர்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். 13 கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதிலளித்து 4000 ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறார்கள். இந்த பரிசை வழங்கக்கூடியவர்கள் இவர்களுடைய மார்க்க பணி மேலும் சிறக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பங்கேற்பாளராக சகோதரர் கரீம் அவர்களும் சித்திக் அவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான முதல் கேள்வி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம்மை எங்கு அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். ஏ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில், பி மதீனாவில், சி பொதுமைய வாடியில், டி மக்காவில். உங்களுக்கான நேரம். சி பொதுமைய வாடியில். சி பொதுமைய வாடியில். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். ஓகே, கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? இதை பற்றி எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சது அல்லது பயானில் கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல வந்து அவங்க ரசூலா பக்கத்தில் அடக்கம் பண்ணு சொல்லி சொன்னாங்க. உமர் அலிலாஹோ அந்த இடத்த கேட்டதுக்கப்புறம் அந்த இது மாறிடுச்சு, பொதுமைய வடிவங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரியான பதிலாக பார்ப்போமா? கம்ப்யூட்டர்ஜி சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். முதல் கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி இரண்டாவது கேள்விக்கு செல்ல இருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 1391 ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. மதர்ஷா பாபு, கரூர் மாவட்டம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தம் மரண தருவாயில் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அலி, உமர் அலி ஆகியோருடன் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டாம், மாறாக என்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மனைவிமாருடன் அவர்களின் அடக்கத்தலங்கள் அமைந்துள்ள பக்கியினும் இடத்திலேயே அடக்கம் செய்துவிடுங்கள், ஏனெனில் மற்ற மனைவியை விட சிறப்பாக நான் புகழப்பட விரும்பவில்லை என கூறினார்கள். ஆதாரம் புகாரி 1391. உங்களுக்கான அடுத்த கேள்வி, பெண்களுக்கு ஜிஹாத் எது? ஏ தர்மம் செய்வது, பி ஹஜ் செய்வது, சி உம்ரா செய்வது, டி நோம்பு வைப்பது. உங்களுக்கான நேரம், டைம் ஸ்டார்ட். அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை வழியில் போர் புரிவதே நாங்கள் சிறந்த செயலாக கருதுகிறோம், எனவே நாங்களும் ஜிஹாத் செய்யலாமா என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு இல்லை, எனினும் பெண்களுக்கு சிறந்த ஜிஹாத் பாவ செயல் எதுவும் கலவாத ஹஜ் தான் என்றார்கள். புகாரி 1520. இதுவரை இரண்டு கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்திருக்கிறீர்கள். உங்களுக்கான பரிசு இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்கின்ற புத்தகம் உங்களுக்கு பரிசாக வழங்கப்படுகிறது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.